நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 26 தொடக்கம் 34. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நிறைவு பெறுகின்றது. கடந்த ஒரு சில நாட்களாக இறையாட்சியை பற்றிய பல்வேறு உவமைகளால் இயேசு கற்பித்து வந்தார். உவமைகள் எப்பொழுதும் எல்லாருக்கும் விளங்கக்கூடியவை அல்ல. உவமைகளின் விளக்கம் என்பது அல்லது இறைவார்த்தையின் விளக்கம் என்பது மொழி சார்ந்த ஒரு பிரச்சனை அல்ல. அதாவது தமிழ் மொழியிலோ அல்லது வேறு எந்த மொழியிலோ உவமைகள் இறைவார்த்தைகள் சொல்லப்படுகின்ற போது தமிழிலோ அல்லது சொல்லப்படுகின்ற அந்தந்த மொழியிலோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், தேர்ச்சி பெறாமல் இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. அல்லது இறைவார்த்தையை விளங்கிக் கொள்ளுவது என்பது செவித்திறன் சார்ந்த ஒன்றுமல்ல. அல்லது இறைவார்த்தையை விளங்கிக் கொள்ளுவது என்பது அறிவு சார்ந்த ஒன்றுமல்ல. இறையியல் கற்றிருக்க வேண்டும், திருவிவிலியம் கற்றிருக்க வேண்டும் என்றும் பிரச்சனை அல்ல. மாறாக இறைவார்த்தையை விளங்கிக் கொள்ள இயேசுவுடன் தனிமையாக இருக்க வேண்டும் என்பதே அவசியமாகும். தனியாகவோ குழுவாகவோ இறைவனுடன் இருக்கும் போதுதான் இறைவார்த்தையை விளங்கிக் கொள்ள முடியும். இறைவார்த்தை விளக்கம் அளிக்கின்றவர்கள், மறையுரை ஆற்றுகின்றவர்கள் மட்டுமல்ல, அவற்றை கேட்கின்றவர்களும் இறைவனோடு இருக்க வேண்டும். இறைவார்த்தை பணி என்பது மனித அறிவினாலும் ஆற்றலினாலும் செய்யப்படுகின்ற ஒன்றல்ல. அது முழுக்க முழுக்க இறைவனின் செயற்பாடாகும். மனிதர்கள் வெறும் கருவிகளே. இறைவனால் மனிதர்கள் இயக்கப்படுகின்ற போதுதான் இறைவார்த்தையை அறிவிக்க முடியும், விளங்கிக் கொள்ளவும் முடியும். திருத்தூதர் பணிகள் நூலிலே பிலிப்புவை காசாவுக்கு செல்லும் வழியோரமாக போகச் செய்ததும் அவ்வழியால் சென்று கொண்டிருந்த எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவருக்கு பிலிப்புவை நற்செய்தி அறிவிக்க தூண்டியதும் ஆண்டவரின் தூதரே. மட்டுமல்லாமல் அரச அலுவலர் வாசித்து கொண்டிருந்த இறைவார்த்தையை விளக்கிச் சொல்ல பிலிப்புவை கேட்டதும் அதே ஆண்டவரின் தூதராலேயே என்று வாசிக்கின்றோம். அதிகாரம் 8:25 தொடக்கம். எனவே யார் எவர் நற்செய்தி உரைத்தாலும் அதை கேட்டாலும் ஆண்டவரின் அருளன்றி அதனை விளங்கிக் கொள்ள முடியாது. அதற்காக ஆண்டவருடன் தனிமையில் இருப்பது அவசியமாகும். செபம். ஆண்டவரே, என் செவிகளை தொடும், அப்போது உம் வார்த்தைகளை என்னால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆமென்.